வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சாப்பாடு சாலை மாணவனின் மர்ம உயிரிழப்பு, கைதான மௌலவிக்கு 14 நாட்கள் விளக்கு மறிக்கிறது. ஜனவரி பிற்பகுதியில் மலேசியா செல்லும் ஜனாதிபதி. மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க இடமளிக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திட்டவட்டம். முட்டை விலை சடுதியாக அதிகரிப்பு. தெற்காசியாவின் மிக உயரமான சுழலும் உணவகம் இன்று திறப்பு. பல இடங்களில் மண் சரிவு, ரயில் சேவைகளும் பாதிப்பு. ஜனவரியில் மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் கஞ்சன விஜயசேகர தெறிவிப்பு. இயற்கை துறைமுகத்தை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டை இலங்கை அரசு செய்கிறது, மக்ரூப் எம்பி கண்டனம். மத்ரசா பாடசாலை மாணவனின் மர்ம உயிரிழப்பு தொடர்பில் கைதான மௌலவி எய்த் எதிர்வரும் December 21 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் கல்முனை நீதிமன்ற நீதவான் MSM சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் நீண்ட சமர்ப்பணங்கள் உட்பட ஏனைய விடயங்களை ஆராய்ந்த நீதவான் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதன்போது சாய்ந்தம் இருந்த போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான மௌலவி மீரா ஷாகிபோ முகமது சனாஸ் என்பவர் 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். இவர் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார். குறித்த பெண்ணும் கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கினை பார்வையிட தனது குழந்தை மற்றும் உறவினர்களுடன் வந்திருந்தார். சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலங்களை முன்னுக்கு பின்னாக வழங்கிய மௌலவி இறுதியாக கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு உடற்பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபராக மௌலவியின் சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் முன்னிலையாகவில்லை. இருந்த போதிலும் அதற்கான முயற்சிகளை மௌலவியின் சகோதரர் மேற்கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. சந்தேக நபரான மௌலவியின் வாக்குமூலங்களை பெற்ற போலீசார் அட்டாளை சேனையில் மறைத்திருந்த CCTV கேமரா பொருத்திய நபர் மற்றும் அவரது உதவியாளர்கள் 3 பேரை போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொருவரிடமும் வாக்குமூலங்களை பெற்ற போலீசார் காணாமல் சென்ற முக்கிய ஆதாரங்களை அளிக்கப்பட்ட நிலையில் வன்பொருள் சேமிப்பக கைப்பற்றி நீதிமன்ற சான்று பொருளாக மன்றில் ஒப்படைத்ததுடன் அரச பகுப்பாய்விற்காக அளிக்கப்பட்ட காணொலிகளை மீளவும் பெற்றுக் கொள்வதற்கு மொரட்டவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 13 மின்சார கட்டண திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்படாது எனவும் குறித்த சட்டம் மூலம் ஜனவரி மாதத்திலேயே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்சாரத்துறையை மறுசீரமைக்கும் நடவடிக்கைக்கு அமைய 54 வருடங்கள் பழமையான இலங்கை மின்சார சபை சட்டம் உள்ளிட்ட சில சட்டங்களை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதன்படி இலங்கை மின்சார சபை 10 பிரதான நிறுவனங்களின் கீழ் பிரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. யுத்த காலத்தில் மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் 6 தடவைக்கு மேலாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனை சந்திக்க இலங்கை அரசாங்கம் ஊடாக முயன்றதாகவும் ஆனால் அந்த விடயம் கைகூடவில்லை என தெரிவித்ததாக உலக தமிழர் பேரவையின் தலைவர் சுரேந்திரன் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஒருவரும் குற்றம் கூற முடியாமல் ஒரு வெளிப்படையாக இதை நடைபெறுத்த வேண்டும் என்றதுதான் நோக்கம். பல விதமான குறைப்பொருள்கள் நடந்திருக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் வந்த பிரேரணையை ஏன் இப்பொழுதுதான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு முறை இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அப்படியான ஒரு பிரேரணையை கொண்டு வருவதே ஒரு முக்கியமான விடயம். சரித்திரத்தில் தமிழ் பக்கத்திலிருந்து புத்தகுருமாரை நோக்கி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை வாக்குவதற்கான ஒரு வேலைத்திட்டத்தை செய்ததாக எனக்கு சரித்திரம் தெரியாது. 75 வருடத்துக்கு பின்னராகவாவது ஒரு பெரும்பான்மையான பௌத்த மக்கள் வாழும் தெற்கில் இருக்கும் குருமார்களை அவர்களும் மத சார்பானவர்கள், மக்கள் மிகவும் மதம் சார்பானவர்கள். ஆகவே அவர்கள் குருமார்கள் கூறுவதை மிகவும் உன்னிப்பாக கேட்பார்கள். அதை பின்பற்றுவார்களோ இல்லையோ அது பெய்ந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் மதகுருமாரும் சேர்ந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறும் ஒரு சந்தர்ப்பம் வரும் என்றால்
அது ஒரு முக்கியமான விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். இதேவேளை நெல்லை ஆதீனத்திற்கு பலர் வருகை தந்து சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்கள். பிறகு அவ்வாறே போய்விடுவார்கள். ஆனால் இந்த முடிவோ எந்த தீர்ப்பும் எட்டப்படுவதில்லை என உலக தமிழர் பேரவையினரிடம் தெளிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் தலைவரும் நெல்லை ஆதீனத்தின் செயலாளருமான கலாநிதி ஆறு திருமுருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் எல்லோருமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் யாரென்று எங்களுக்கு தெரியவில்லை. உங்களை போல் பலர் இங்கே வருகை தந்து சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்கள். பின்னர் அவ்வாறே போய்விடுவார்கள். அதனால் எந்த முடிவோ எந்த தீர்ப்போ எட்டப்படுவதில்லை. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட நீங்கள் இருக்கும் கதிரையில் இருந்து என்னிடம் பல பிரச்சனைகளை கேட்டறிந்தார். நாங்களும் பல விடயங்களை கூறினோம். அவ்வாறே போய்விட்டார். எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் ஜனவரி மாத பிற்பகுதியில் மலேசியாவிற்கு அரசு முறை பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடும் என அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகிறது. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி பல்வேறு அரசு முறை பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வலுவான பொருளாதார உறவுகளை பேணுவது சமகால அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. அதன் பிரகாரம் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், சீனா, ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகளுடன் புதிய பொருளாதார உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாக ஜனாதிபதியின் மலேசிய விஜயம் அமையும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் மலேசியாவுக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ அழைப்பும் அந்நாட்டு பிரதமரால் விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாட்சம்பள முறைமை மாற்றப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு புதிய பொறிமுறைக்கு உள்ளடக்கி அவங்களுக்கும் ஒரு ஒரு இப்போ கிடைக்கிற சம்பளத்தை விட இப்போ கிடைக்கிற மாதாந்த வருமானத்தை விட ஒரு அதுக்கு ஒரு பெரிய அதிகரிப்பு கட்டாயம் கொடுத்தாங்கன்னு ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். நாங்கள் வந்து தேர்தல் அப்பையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். தேர்தல் அப்போ கூட என்னோடய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட இந்த நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் 1000 ரூபா தேவை 2000 ரூபா தேவை அப்படின்னு நாங்கள் பேசினது இல்லை. மக்கள் 1000 ரூபா கோரிக்கையை வச்சாங்க, அதை நாங்கள் நிறைவேற்றணும். அதே மாதிரி இந்த தடவை விலைவாசி அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பள உயர்வு கட்டாயம் கிடைக்கும். கூட்டப்பந்தமும் கட்டாயம் அமலுக்கு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு, இறுதிச் சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணிகள் சார்பில் கூட்டணி ஒன்றை களமிறக்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டார் நாயக்க குமாரதுங்கவும் ரகசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக பேசப்படுகிறது. எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் வேட்பாளராக போட்டியிட்டால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தனது இந்த நடவடிக்கையினை நிறுத்திவிட்டு ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராஜபக்ஷ அணியினர் அல்லது அதில் உள்ளவரும் ஆதரவு வழங்கவில்லை என்றால் மாத்திரமே சந்திரிகாவின் ஆதரவு ரணிலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது உறுதியாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களில் சில மறுசீரமைப்புகள் இடம்பெற வேண்டுமானாலும் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம் போன்ற துறைகளில் இடம்பெறும் மாற்றங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு சாதகமாக அமைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையானது தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் விடயமாக உள்ளதால் இதனை தனியார்மயப்படுத்த இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். மின்சாரத்துறையை தனியார்மயமாக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பின்புலத்தில் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சாரத்துறையில் மேற்கொள்ளப்பட போகும் மறுசீரமைப்புகள் எந்தவொரு பங்குதாரர்களுடனும் வெற்றிகரமான கலந்துரையாடல்கள் இன்றி ஒருதலை பட்சமாகவே மேற்கொள்ள போகிறது. தங்களுக்கு சாதகமான நபர்களை பணி அமர்த்துதல் மற்றும் பொது பொறுப்பில் உள்ள ஒருவர் அப்பொறுப்பு தனக்களிக்கும் அதிகாரத்தால் தனிப்பட்ட லாபத்தை அடையக்கூடிய சூழ்நிலையில் இத்தகையர்களை ஈடுபடுத்திக் கொண்டு நட்டம் என்று கூறிக்கொண்டு இந்நாட்டின் தேசிய வளத்தை விற்க முயற்சிக்கின்றனர். 1994 முன்னர் மின்சார சபை லாபத்தில் இயங்கினாலும் இந்த அழிவு 1994 பின்னர் ஆரம்பமானதால் இதனை தொடர அனுமதிக்கப் போவதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்
சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் முட்டை விலையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக 42 முதல் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட வெள்ளை முட்டை ஒன்றின் விலை தற்போது 50 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அத்துடன் சிவப்பு முட்டை ஒன்று தற்போது 53 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே வெள்ளை முட்டை 50 ரூபாவிற்கும் சிவப்பு முட்டை 52 ரூபாவிற்கும் விற்பனை செய்யுமாறு அகில இலங்கை முட்டை வியாபாரிகள் சங்கம் மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பிறப்பு நெருங்கி வரும் நிலையில் முட்டைக்கு அதிக கேள்வி எழுந்துள்ளது. கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்காக முட்டைக்கான கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முட்டை விலை அதிகரிப்புடன் கேக் உள்ளிட்ட பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் முட்டை விலை அதிகரிப்பது பலமையான விடயம் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பண்டிகை காலத்தில் முட்டை விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்காசியாவில் மிகவும் உயரமான சுழலும் உணவகம் இன்று கொழும்பில் திறக்கப்பட உள்ளது. கடந்த புதன்கிழமை தாமரை கோபுரத்தில் சுழலும் உணவகத்தின் திறப்பு விழா தொடர்பிலான அறிவிப்பை தாமரை கோபுர நிர்வாகம் அறிவித்திருந்தது. இன்று திறக்கப்பட உள்ள இந்த உணவகத்தில் நாளை முதல் பொதுமக்கள் உலகளாவிய பாரம்பரிய உணவுகளை சுவைக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிட்ரஸ் ஹோட்டல் குழுமத்துடன் இணைந்து இந்த உணவகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளது. தாமரை கோபுரம் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டு 15 மாதங்களுக்கு பின்னர் இந்த சுழலும் உணவகம் திறக்கப்படுவதுடன் ஆரம்ப நிகழ்வில் அரசாங்கத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் பன்னாட்டு ராஜதந்திரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். 195 மீட்டர் உயரத்தில் பல மகிழ்ச்சி தரும் விளையாட்டுகள் மூலம் பல புதிய அனுபவங்களை வழங்க சர்வதேச தரத்திலான 3 உள்ளூர் நிறுவனங்களும் தமது பணிகளை ஆரம்பித்துள்ளது. தெமோதர ஹாலிகல ரயில் நிலையத்திற்கு இடையில் தண்டவாளத்தில் இன்று காலை மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் மலையக மார்க்கமூடான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சேவையினை விரைவில் வளமைக்கு கொண்டு வர முடியும் என்றும் ரயில்வே திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை பதுளை மட்டக்களப்பு பிரதான வீதியின் பிரபல பகுதியில் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியூடான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாட்டில் 8 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக நிர்வாக பிரிவுகளில் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, அம்பாந்தோட்டை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் குறித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிக மழைப்பொழிவு மற்றும் சீரற்ற வானிலை ஆகியவை இந்த பகுதிகளில் மண்சரிவு அபாயத்தை அதிகரிக்கும். மேலும் தகவல்களுக்கு குடியிருப்பாளர்கள் உள்ளூர் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் மத்திய மலைநாட்டில் நிலவும் கடும் மழை காரணமாக பொல்கொள்ள அணையின் 4 வான்கதவுகள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வினால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கம் மற்றும் மகாவலி ஆகியவற்றை அண்மித்த மக்கள் அவதானமாக இருக்குமாறு அணைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். நாட்டில் உள்ள ஒரே ஒரு இயற்கை துறைமுகமான திருகோணமலையை அபிவிருத்தி என்ற போர்வையில் இல்லாதொழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மகள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக இயற்கை நமது நாட்டுக்கு வழங்கிய கொடைகளிலே ஒன்றுதான் எங்களுடைய திருகோணமலை துறைமுகம். பல நாடுகளினுடைய பார்வை இன்று எங்களுடைய இந்த திருகோணமலை துறைமுகத்திலே காணப்படுகின்றது. பல நாடுகளுடைய பார்வைகள் திருகோணமலை துறைமுகத்தின் மீது இருக்கும் பொழுது நமது நாட்டு அரசாங்கத்தினுடைய பார்வை மாத்திரம் திருகோணமலை துறைமுகத்திலே இல்லாதது உண்மையிலே ஒரு வேதனை அளிக்கின்றது, கவலை அளிக்கின்றது. கடந்த காலங்களிலே நாம் இந்த திருகோணமலை துறைமுகத்தை பயன்படுத்தி எந்த வகையில் பிரயோசனம் அடைந்திருக்கின்றோம்,
அதனுடைய அபிவிருத்திக்கு எந்த வகையில் செயல்பட்டிருக்கின்றோம் என்ற கேள்வி என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இதே துறைமுகம் தென்பகுதியிலே அமைந்திருந்தால் இன்று அதனுடைய கதையே வேறதாக இருந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இருக்கின்ற துறைமுகத்தை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பதை விட்டுவிட்டு இல்லாத துறைமுகத்துக்காகவும் கப்பல் வராத துறைமுகத்துக்காகவும் பில்லியன் கணக்கிலான வெளிநாட்டு கடன் வாங்கி செலவழிப்பது உண்மையிலே ஒரு வீணான ஒரு செயற்திட்டமாக காணப்படுகின்றது. இத்துகை அதாவது நம் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை முகங்கொடுப்பதற்கு இவ்வாறான பிரயோசனமற்ற வருமானமில்லாத அபிவிருத்தி திட்டங்கள் ஒரு பிரதான காரணமாக காணப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.